ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிட்டிங்க. ஸோ டிப்ளமோ முடித்து ஒரு 2 வருஷம் ஆகுது, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ திடீர்னாப்பில் உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குது, இல்லை நான் மேலே இன்னும் நிறைய பெரிய பொசிஷனுக்கு போகணும், அதுக்கு வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தேவைப்படுது, பட் என்னால் வந்துட்டு வேலையை விட்டுட்டு என்னால் படிக்க முடியாது. ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ வேலை பார்த்துட்ருக்கும் போதே நான் வந்துட்டு படிக்கணும், பார்ட் டைமில் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ அதை நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணுமா கொடுத்துட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் கவுன்சில், ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் வந்துட்டு இந்த பார்ட் டைம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் 2023-24 கல்வியாண்டுக்கான பார்ட் டைம் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இதை June 28th ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான வாய்ப்பை இது தான், ரைட்? ஸோ இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங், ஸோ இந்த இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டிப்ளமோ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், அதில் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் வந்துட்டு நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கு முன்னாடி 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அப்படின்னா அது 2 வருஷம் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 எய்டட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், 2 எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸில் பார்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணலாம். 28 தொடங்கி 23-7-2023 வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இந்த வருஷம் ஆன்லைனில் தான் கவுன்சிலிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடைபெற போகுது. ஸோ இதுக்கான அந்த வெப்சைட் அப்படின்னு பார்க்கும்போது PTBE/TNEA. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஆன்லைனில் நடக்குது. ஸோ நெட் ஃபெசிலிட்டிஸ் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சர்வீஸ் சென்டரில் போய் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டியில் க்ரிட்டீரியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ், 120 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த சர்க்கிள்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ண முடியும். இது கட்டாயமான ஒரு எலிஜிபிலிட்டி. அதுபோக டிப்ளமோ 2 வருஷம் வந்துட்டு நீங்கள் ஃபினிஷ், ஸோ டிப்ளமோ வந்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நம்ம வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC, SCA, STA இந்த இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு. அதர்ஸ் அடுத்தவங்க இருப்பாங்க இல்லையா, BC, BCM, DNC, OC இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SSLC மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், TC டிப்ளமோ மார்க் ஷீட்டு, டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது NOC சர்டிஃபிகேட் வைக்க வேண்டியிருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அந்த இதோடைய GST, CST, TIN, அப்புறம் RC, ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் வைக்க வேண்டியிருக்கும். அதுபோக பேஸ்லிப், நீங்கள் என்ன சம்பளம் வாங்கிட்டீங்க அதுக்கான பேஸ்லிப்பு, இல்லை அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த கடைசியாக சொன்ன இந்த 4 சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்லை இப்போ நான் ஒர்க் பண்ணலை பட் என் 2 இயர் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா வைக்க வேண்டாம். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் டைம் இன்ஜினியரிங்கான இதை டீட்டெயில்ஸ்.
ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த தகவல்கள் கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் இந்த வெப்சைட்டில் போய் என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த 120 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா போய் கட்டாயமாக போடுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் நல்லதாக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் துணுக்கு முடிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோசியல் மீடியா பேஜஸ் லிங்க்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேண்டிய தகவல்களை, எனக்கு தெரிஞ்ச தகவல்களை கட்டாயமாக நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.